एवरीवन இன்னைக்கு வீடியோல டெல்லி கனகாம்பரம் செடி பத்தி பார்க்க போறோம் प्रीवियस வீடியோல இன்ட்ரோடக்ஷன்ல இத பத்தி நான் சொல்லிருப்பேன் உங்ககிட்ட ஒரு 4 கலர்ஸ் காமிச்சிருப்பேன் சோ அதுல 4th கலர் வந்து பாத்தீனா டெல்லி கனகாம்பரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ நான் சொல்லிருந்தேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்க்கலாம் நீங்க அந்த செடி நான் உங்களுக்கு காட்டும்போது செடி வந்து பாத்தீங்க ரொம்ப சின்னதா இருந்துது வெறும் நான் 10 ரூபீஸ்க்கு தான் வாங்குன இந்த செடி பக்கத்துல இருக்கிற நர்சரியில சோ இது பாத்தீங்கன்னா வந்து பெருசா எதுவும் வைக்கல சின்ன குடத்துல தான் வச்சிருக்கேன் இத நான் பாட் பண்ணும்போது ফুল ரெயின் ஹெவி ரெயின் இருந்தது சோ அதனால இது நான் இது ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதல தண்ணி தேங்கிடுச்சு இன்னும் ஒரு 2 டேஸ் விட்டு இருந்தா செடி வந்து காலி ஆயிருக்கும் பட் அதுக்குள்ள நான் சைடுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிசர்லயே வந்து ஹோல்ஸ் போட்டு இத நான் தண்ணி ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் போட்டுருக்கேன் நான் சிசர்லயே போட்டுட்டேன் ஏனா அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபுல்லா இருந்தது இதோட अफेக்டட்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டால अफेக்ட் ஆயிடுச்சு நான் சொல்லிருப்பேன் பாருங்க இந்த மாதிரி வெல்த் போயிட்டு இருக்கு மைக்ரோ நியூட்ரியன்ட் டிஃபிஷியன்சி தான் இதோட இந்த செடியோட இதுவே பாருங்க இந்த லீவ்ஸ்க்கு அந்த லீவ்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க तो சின்ன செடியா இருந்தது அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன கிளைகள் வர ஆரம்பிச்சிச்சு நான் வந்து டெட் டெட் பண்ணிட்டேன் அதாவது பாத்தீனா நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற ஒரே மெத்தட் வந்து இந்த எட்ஜ்ல வந்து நம்ம கிள்ளிரணும் ஏனா இப்ப நான் கிள்ள மாட்டேன் ஆல்ரெடி நான் இந்த இடத்துல நான் மெயினே வந்து கிள்ளிட்டேன் தெரியும் பாருங்க சோ இதுதான் மெயின் பிரான்சஸ் அதுதான் நான் கிள்ளனதுக்கு அப்புறம் வந்த நியூ பிரான்சஸ் தான் இதெல்லாம் நியூ பிரான்சஸ் எல்லாமே பாத்தீனா இந்த மாதிரி அரும்பு இருக்கு பாருங்க एल कनका मर चल वह लेंतिया वह अरब इतना लिमिटेड हईट इत वा हईट इत शूट्स इतना न्यू न्यू शूट्स वह अरब मेल पाती एडल पाती वो अरब नेक्स्ट इत लीवस पांग चा पांग अर இதுக்கு கீழ வந்தோம்னா பாருங்க இதுலயும் அரும்பு வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் சோ இத சுத்தி வந்து ஒரு 5 பிரான்சஸ் இருக்கு 5 பிரான்சஸ்லமே நான் வந்து அரும்பு காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா வந்திருக்கு எல்லாமே மொத்தமே வந்து அரும்பு வச்சிருக்கு மெயின் வந்து பாத்தினா டெட் டெட் பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செடி புஷியா வளரிறதுக்கு இதுக்கு வந்து நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணது பாத்தியா மைக்ரோ நியூட்ரியன்ட் தான் நெக்ஸ்ட் வந்து ரெயினால வந்த பாதிப்பு தான் மத்தபடி இது பெருசா நான் எதுமே வந்து நோய் தாக்குதல் பூச்சி தொல்லை இலை சுருட்டல் இது எதுமே நான் அதுக்கு ஃபேஸ் பண்ணல வெறும் இந்த மாதிரி ஒரு अफेக்ட்ல தான் இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நான் வந்து பாட்டி மிக்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் கிரவுண்ட்ல இருந்து மண்ணை எடுத்து போட்டு வளர்த்த செடி தான் இது எல்லாத்துக்கும் பாட்டி மிக்ஸ் நான் ரெடி பண்ணேனா இதுக்கு கனகாம்பரம் செடிக்கு மட்டும் நான் நார்மல் மண்ணே போட்டேன் ஏனா இது வந்து பராமரிப்புன்னு பெருசா ஏதும் தேவல்ல நிழல்ல வச்சினா கூட செடி வளந்துரும் வெயில் வந்து அதிகமாக விரும்பாத செடி இது சோ நம்ம மரத்தடியில வச்சா கூட பூ நல்லா நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் இந்த ஷோக்காகவும் வளக்கலாம் இது கட்டறதும் சவாலஞ்சு நான் சொல்லி இருந்தேன் நம்ம இது கட்டு பூல கட்டி வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் 2 டேஸ் இல்ல 1 வீக் நான் கூட பூ வந்து வாடாம அப்படியே இருக்கும் ரொம்ப அழகா மல்லிப்பூல எல்லாம் வச்சு கட்டினா ரொம்ப அழகா இருக்கும் இது இந்த ஸ்டெம்மோட ரொம்ப ஹைட்டா போயிடு வளர்ந்து பூத்துருக்கு இது வந்து பெருசா பராமரிப்புன்னு பாத்தீங்கன்னா எதுமே இல்ல நான் ஆல்ரெடி சொன்னதுதான் நார்மலாவே மண்ணல போட்டு வச்ச செடி தான் இது நீங்க வந்து அப்பப்போ 2 டேஸ் ஒன்ஸ் வந்து வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம் டிஏபி கொடுக்கலாம் மாட்டு சாணம் இருந்துச்சுனா கொடுக்கலாம் மத்தபடி வேற எதுவும் தேவை இல்ல இதோ நம்ம டெரஸ்ல வந்து ஈஸியா வளர்க்க கூட செடி தான் சோ நீங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இது வந்து பாத்தீன்னா பூ வந்து முடிஞ்சிட்டா இதோ நம்ம கிள்ளி போட்டுறணும் अब इन्हू शूट्स वह आरमि इनके इनकी ना वो अब पू विटना इतल सीड फॉर्म आगे सो सीड फॉर्म आने अड़ती इतलना चिना चिना मुले आरमि सो अतकू नम्ब वे पाटिल वो तैयार पड़ी वाला पू ना वो अब इतमी पड़ला डेटों पड़ी विडल सो नम्ब और वाले ना वो पटरोजा मारे पड़ वरकूल पाक रोम हेल्तिया पांग सो ना एल्त को मादी इतक वो सूमा लाइटा वो
டம்ளர் ஒரு அரை டம்ளர் கிடச்சிதுன்னா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் அவ்வளோதான். ஸோ அதுக்கே எனக்கு இந்த அந்தளவுக்கு ரிசல்ட்டு தான். இதுக்கு மெயினாக நான் யூஸ் பண்ணது வெறும் வெறுமி கம்போஸ்ட் மண்புழு உரம் மட்டும்தான், வேறு எதுவும் நான் யூஸ் பண்ணல. ஸோ கனகாமரம்ன்றது வந்து ஈஸியாக டெரஸில் வந்து வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. ஸோ நீங்களும் வீட்டில் வந்து கனகாமரம் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பிக்னஸ்க்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும் கனகாமரம் ஈஸியாக வளர்க்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரிசல்ட்டு தான் இது பாருங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணது மாதிரி தான் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணலாம், இதுக்கு எந்த டவுட்ஸுமே தேவையில்லை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எம்பி டெரஸ் கார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.